Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.12 6th சம் பார்க்க போறோம். क्वेश्चन படிச்சிரலாம். 4 இந்தியன்ஸ் அண்ட் 4 சைனீஸ் can do a piece of work in 3 days while 2 இந்தியன்ஸ் அண்ட் 5 சைனீஸ் can finish it in 4 days. How long would it take for one Indian to do it and how long would it take for one Chinese to do it? இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபரண்டான क्वेश्चन. நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, 4 இந்தியனும் 4 சைனீஸும் சேர்ந்து ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்கிறாங்க. அதே போல 2 இந்தியன்ஸும் 5 சைனீஸும் சேர்ந்து 4 டேஸ்ல ஒரு வர்க்கை முடிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு இந்தியன் வந்து ஒரே ஒரு இந்தியன் செஞ்சாங்கன்னா அதே வேலையை ஒரு இந்தியன் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ஒரு சைனீஸ் செய்ய எவ்வளவு நாள் ஆகும், அதான் க்வெஸ்சன். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியன்ஸ் அண்டு சைனீஸ் வந்து ஒருத்தங்க செய்யறது இல்லையா, அத வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒன் இந்தியன் அண்ட் ஒன் சைனீஸ் கேக்குறாங்க. அப்போ இந்தியன் வந்து எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்றத எக்ஸ் ஆகும், சைனீஸ் வந்து எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்றத ஒய் ஆகும் நம்ம எடுத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேஸ் taken by an Indian and y be the number of days taken by a Chinese. இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப 4 இந்தியன் 4 சைனீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து 3 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து அத வந்து 4 இந்தியன்ஸ் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு நாள்ல ஒரு அந்த இந்தியன் செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/x இல்லையா. சோ அதை எழுதலாம். ஒர்க் டன் பை இந்தியன் இன் 1 day. இன் 1 day இப்ப மொத்தமா அவங்களால வந்து எக்ஸ் டேஸ்ல முடிக்க முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க, 1/x. அதே போல ஒர்க் டன் பை சைனீஸ் இன் 1 day அப்படின்னா 1/y. அதாவது டோட்டலா அவங்க எடுத்துக்கிறனால எக்ஸ்னு எடுத்திருக்கோம், இந்தியன் எடுத்துக்கிறனால எக்ஸ்னு எடுத்திருக்கோம், அதுல ஒரு நாள் மட்டும் அந்த பார்ட் ஆஃப் த ஒர்க், அது பார்ட்னும் போது நம்ம 1/x தானே எடுத்துப்போம், ஒரு நாள் மட்டும் அவங்க எடுத்து அந்த வேலையை முடிக்கணும்னா 1/x ஆஃப் த ஒர்க் அவங்களுக்கு முடிச்சிடும் இல்லையா. 1/x ஆஃப் த ஒர்க் அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஒர்க் டன் பை இந்தியன் இன் 1 day வந்து 1/x ஆகும், ஒர்க் டன் பை சைனீஸ் இன் 1 day 1/y ஆகும் எடுத்துக்கிறோம். இப்போ 4 இந்தியன் செய்யறாங்க அப்படின்னும் போது ஒரு நாள்ல எத்தனை இதுல முடிப்பாங்க, 4/x முடிப்பாங்க. 4 சைனீஸ் வந்து ஒர்க் பண்றாங்கன்னும் போது 4/5 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. தேர்ஃபோர் ஒர்க் டன் பை 4 இந்தியன்ஸ் அண்ட் 4 சைனீஸ் இன் 1 day. ஒரு நாள்ல அவங்க எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, 4 இந்தியன் இல்லையா, ஒரு இந்தியனுக்கு 1/x-னா 4 இந்தியன்ஸ்க்கு 4/x பிளஸ் சைனீஸ்க்கு 4/y இஸ் ஈக்குவல் டு, அவங்க மொத்தம் வந்து 3 days முடிக்கிறாங்க. ஸோ 1/3 ஆஃப் த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. புரியுதா, 1/3 ஆஃப் த ஒர்க் அவங்க முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த டிவைட் பை எக்ஸ் அண்ட் டிவைட் பை ஒய் வந்தால் என்ன செய்வோம், நம்ம போன எக்ஸசைஸில் நம்ம இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோம். டினாமினேட்டரில் எக்ஸ் அண்ட் ஒய் வந்தால் வீல் அசியூம் 1/x ஆஸ் ஏ அண்ட் 1/y ஆஸ் பி இல்லையா. ஸோ லெட் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் 1/y இஸ் ஈக்குவல் டு பி. இப்படி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4/x என்ன ஆகும்னா 4a பிளஸ் இது வந்து 4b இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். சரியா உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த ஸ்டெப், இப்ப எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்ததுன்னு தெரியுதா. இப்ப அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. வைல் 2 இந்தியன்ஸ் அண்ட் 5 சைனீஸ் கன் ஃபினிஷ் இட் இன் 4 days. 2 இந்தியனோ 5 சைனீஸோ சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள்ல முடிக்கிறாங்கன்னாங்க. அப்ப ஒரு நாள்ல இவங்க எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க, இந்தியன் வந்து 2/x ஒர்க் முடிச்சிருப்பாங்க, 5 சைனீஸ்ன்றதுனால 5/y ஒர்க் முடிச்சிருப்பாங்க. சிமிலர்லி இதே போல யாரு 2 இந்தியன்ஸ்,
two Indians ना ना निर्दिंगे two by x plus five Chinese के five by y आँगे वंदे four days ला work मुड़िकरांगे so 1/4 of the work आँगे मुड़चर पांगे ओर नाल ला वंदे 1/4 of the work मुड़चर पांगे इप्पे इदे मदरी two by x two ये वा मातिकोंगे इदा five b आ मातिकोंगे that is equal to 1/4 इदी equation number two இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இப்போ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோ செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க இங்க 4a இருக்கு இங்க 2a இருக்கு இல்லையா சோ 2a ஓட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4a ஆகும் சோ இது ரெண்டும் கேன்சல் ஆகும் இல்லையா அதனால செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் 2 ஐ மட்டும் மல்டிப்ளை வித் வாட் மல்டிப்ளை பை 2 सेकेंड इक्वेशन है टू वाला मल्टीप्लाई पना पोरों सो इधर ना आगों टू इनटू टू फोर ए प्लस फाइव इनटू टू टेन बी इज़ इक्वल टू वन बाय फोर इनटू टू ना आगों इधर एंड कैंसल आना वन बाय टू आयल सो दिस इज़ इक्वेशन नंबर थ्री इप्पर फर्स्ट इक्वेशन है कीले एड दी इधर एंड एन से ला सब्रैक पना ला 4a plus 4b equal to 1/3 सो इधर आचे इधर इक्वेशन नंबर वन equation 1 no equation 3 oh, namba subtract panna porom so third equation minus first equation pannalama appo idu minus aagum minus aana cancel aayidum idu minus aachuna 6b kadaikum idu vandu eppadi subtract panuvinga 1/2 minus 1/3 idoda lcm enna nu ungalku theriyum 6 idu ethana times pogum 6 3 times pogum so 3 potukonga idu ethana times pogum 2 times so into 2 3 minus 2 வந்து 1 1/6 so 6b வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு 1/6 so what is b னு பாத்தீங்கன்னா b is equal to 1/6 இந்த 6 வந்து ரைட் சைடு வரும்போது அதுவும் 1/6 ஆ மாறிடும் so 1/36 இப்போ b வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 1/36 கிடைச்சிருக்கு இந்த 1/36 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி a கண்டுபிடிக்கலாம் எந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஈஸி ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க I am going to take the first equation la na substitute panni kandupidikka poren paakalam ipo na first equation eduthena 4a plus 4b equal to 1/3 idula vandu b oda value vandu 1/36 illaya adu substitute pannalam so 4a plus 4 into b ku badala 1/36 potukonga that is equal to 1/3 okay va adu substitute panninga na enna agum idu rendu cancel aidum so this becomes 9 4a plus 1/9 is equal to 1/3. So what is 4a 1/3? In the 1/9, இங்க வந்தா minus 1/9. இப்போ 3 and 9 பாத்தீங்கன்னா 3 வந்து 9 ஓட ஃபேக்டர். So வந்து இதனோட LCM 9. நீங்க வந்து எது bigger ஃபேக்டரா இருந்தா எது bigger நம்பரோ அதை போட்டுறலாம். So 9 is the LCM. இது எத்தனை டைம்ஸ்னா 3 டைம்ஸ். So 3 minus இது 9 தான் ஆல்ரெடி இருக்கு. So 1 பண்ணீங்கன்னா 2/9 கிடைக்கும். 4a வந்து 2/9 னா வாட் இஸ் a அப்படினு பாத்தீங்கன்னா 2/9 இந்த 4 இங்க வரும்போது டினோமினேட்டர்ல வந்துரும் இது கேன்சல் பண்ணுங்க 2 டைம்ஸ் சோ 1/18 a ஓட ஆன்சர் வந்து 1/18 ஆல்ரெடி நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிருக்கீங்க a வந்து 1/x இல்லையா a வந்து 1/x b வந்து 1/y அப்படினு அஸ்யூம் பண்ணிருக்கீங்க இல்லையா இப்போ a வந்து 1/18 னா b என்னவா இருக்கும் a என்னவா இருக்கும் x என்னவா இருக்கும் பாருங்க 1/1/18 சரியா சோ இஃப் a இஸ் ஈக்குவல் டு 1/18 x இஸ் ஈக்குவல் டு இத தலகில போடுங்க ரெசிப்ரோக்கல்ல வந்துரும் 1/1/18 will become 18 and if b இஸ் ஈக்குவல் டு 1/36 y is equal to what inga 1/36 puttinga 36 numerator la vandrum so 36 so indian vandu work pannanga na 18 days la complete pannuvaanga chinese vandu 36 days la complete pannuvaanga so nama vandu kadaisi answer eppadi eduthu ezhudanona number of days taken by Indian is equal to 18 number of days taken by Chinese is equal to 36 avladha so indha madri namma vandha enna senjitom kandupidichitom indha sum konja different ana sum neenga direct ah adai ezhuda mudiyadhu first vandu one day ku avanga evlo work avanga finish pannuvaanga
I hope you understand all these sums, students. Please subscribe my channel, students. Thank you, ma'am.